இந்தியாவுடன் ஆழமான நட்பு, இஸ்ரேல் பிரதமர் பெருமிதம். நெதர்லாந்தில் எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது சரக்கு கப்பல் மோதல். மியான்மர் ஆட்சி கவிழ்ப்பின் ஓராண்டு நிறைவு. அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா ஆகிய நாடுகள் பொருளாதார தடை. ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தால் வீரர்களை அனுப்ப மாட்டோம், நேட்டோ தலைவர் தெரிவிப்பு. உக்ரைன் விவகாரம், பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா கோரிக்கை. அடுத்த மாதம் நிலவில் மோதும் ராக்கெட். அமெரிக்காவில் உலக சாதனை படைத்த மின்னல் பதிவு. நெதர்லாந்து அருகே கடலில் வீசிய புயலின் போது சரக்கு கப்பல் மீது மற்றொரு கப்பல் மோதிய சம்பவத்தில் 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஜெர்மனியில் இருந்து ஆம்ஸ்டர்டாம் நோக்கி பிரமாண்டமான சரக்கு கப்பல் வடகடல் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. இதன்போது 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய கோரி புயலால் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. கடலில் இருந்து நான்கு புறமும் பிரமாண்டமான அலைகள் ஆர்ப்பரித்து எழுந்தபடி காணப்பட்டன. இத்தகைய சூழலில் அங்கு சரக்கு கப்பலின் மீது எண்ணெய் மற்றும் வேதிப்பொருட்கள் ஏற்றி வந்த டேங்க் கப்பல் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதியுள்ளது. இது பற்றி தகவல் அறிந்த கடலோர காவல் படையினர் விரைந்து சென்று ஹெலிகாப்டர் மூலம் கப்பலில் சிக்கி இருந்த 18 பேரை பத்திரமாக மீட்டுள்ளனர். மியான்மர் ராணுவ புரட்சியின் ஓராண்டு நிறைவை ஒட்டி அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் மியான்மரின் மூத்த அதிகாரிகள் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. அட்டர்னி ஜெனரல் தீனா ஓ உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி துன்துன் ஓ மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆணையத்தின் தலைவர் யூடின் ஓ ஆகியோருக்கு எதிராக அமெரிக்க திரைச்சேரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்தது. அவர்களின் ஆட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆங் சாங் சூகி மீதான அரசியல் உந்துதல் வழக்கு விசாரணையில் நெருக்கமாக ஈடுபட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மியான்மர் மக்களுக்கு சர்வதேச சமூகத்தின் வலுவான ஆதரவை நிரூபிக்கவும் ஆட்சி கவிழ்ப்பு மற்றும் வன்முறைக்கு பொறுப்பு குரலை மேலும் மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் கனடாவுடன் ஒன்றிணைத்து வருகிறோம். மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு காணவும் வன்முறையை நிறுத்தவும் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுவிக்கவும் தடையின்றி மனிதாபிமான அணுகலை அனுமதிக்கவும் ஜனநாயகத்திற்கான பர்மாவின் பாதையை மீட்டெடுக்கவும் எங்கள் சர்வதேச பங்காளிகளுடன் அமெரிக்கா தொடர்ந்து பணியாற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரான ஜென்ஸ் ஸ்டோலன்பெர்க் உக்ரைன் மீது ரஷ்யா போர் எடுத்தால் நேட்டோ படைகளை அனுப்பி வைக்கும் எண்ணம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் நேட்டோ கூட்டமைப்பு தனது நட்பு நாடான உக்ரைனுக்கு போரை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளை மட்டும் செய்யும் எனவும், நேட்டோ கூட்டமைப்பில் உறுப்பினராக இருப்பதற்கும் நேட்டோ கூட்டமைப்பு நட்பு அல்லது ஆதரவு நாடாக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு என்றும் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் முதல் உக்ரைன் எல்லையில் ரஷ்யா தனது படைகளை குவித்து வருகின்றது. அதிநவீன ஆயுதங்கள், போர் தளவாடங்கள் குவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 125,000 அதிகமான வீரர்களையும் உக்ரைன் எல்லையில் ரஷ்யா குவித்துள்ளது. இதனால் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுக்கலாம் என்ற அச்சம் நிலவி வருகின்றது. இதனிடையே ரஷ்யா படையெடுக்கும் பட்சத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா நேட்டோ படைகள் களமிறங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைனுக்கு தேவையான ராணுவ உதவிகளை அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் வழங்கி வருகின்றன. அதேவேளை உக்ரைன் மீதான போர் பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா, ரஷ்யா இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகின்றது. ஐநா சபையில் இது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் போர் பதற்றத்தை தணிக்க முன்வருமாறு ரஷ்யாவுக்கு அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்நிலையில் போர் பதற்றத்தை தணிக்குமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கைக்கு ரஷ்யா இன்று எழுத்துப்பூர்வ பதில் அனுப்பியுள்ளது. ரஷ்யாவின் எழுத்துப்பூர்வ பதிலை அமெரிக்க அதிகாரிகள் வெளியிடவில்லை. பேச்சுவார்த்தை நிகழ்வுகளை பொது வழியில் சொல்வது உகந்ததல்ல என்று வெளியுறவுத்துறை அதிகாரி இதன் போது குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 21 மீனவர்களை எல்லை தாண்டி சென்றதாக இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 400 மேற்பட்ட விசைப்படகுகளில் 1000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். நள்ளிரவு மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது இலங்கை யாழ்ப்பாண மாவட்டம் மாதகல் கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்களில் 2 விசைப்படகுகளையும் அதில் இருந்த 21 மீனவர்களையும் கைது செய்து மயிலிட்டி துறைமுகத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட 21 மீனவர்களையும் 2 படகையும் யாழ்ப்பாண மீன்வளத்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் பருத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். இந்த நிலையில் படகு மூழ்கி மாயமான 2 மீனவர்களில் ஒருவர் நேற்று மாலை சடலமாக பருத்துறை கடற்கரையில் கரையொதுங்கினார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் தமிழக மீனவர்கள் மீனவர்களது படகுகளை சிறைப்பிடித்து கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் தொடர்ந்து நேற்று காலை முதல் சாலைகளில் படகுகளை நிறுத்தி மீனவர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இந்தியா இஸ்ரேல் இடையே ஆழமான நட்புறவு நிலவுகின்றது. இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் செயல்படும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி என்று மேற்காசிய நாடான இஸ்ரேலின் பிரதமர் நப்தாலி பெனட் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் இந்தியா இடையே முழுமையான தூதரக உறவுகள் 1992 ஆரம்பித்து நேற்று முன்தினத்துடன் 30 நிறைவடைந்துள்ளன. இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பெனட் இந்தியா இஸ்ரேல் இடையே ஆழமான நட்புறவு நீடித்து வருகின்றது. இந்த உறவுக்கு முடிவு என்ற பேச்சே கிடையாது. இந்த நட்புறவு வரும் காலங்களிலும் மேலும் வலுப்பெறும். இந்தியா இஸ்ரேல் இடையேயான கலாச்சார ராணுவ பொருளாதார உறவுகள் வலிமையாக உள்ளன. இந்த உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் செயல்படும் என் நண்பர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி. இரு நாடுகளின் அளவில் பெரும் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இரு நாடுகளின் மக்களிடையேயான உறவு அளவிட முடியாது என்றும் இதன் போது கூறியுள்ளார். போஸ்டர் என்று அழைக்கப்படும் ராக்கெட்டின் மேல் பகுதி அடுத்த மாதம் மார்ச் 4 நிலவில் மோத இருப்பதாக அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா அறிவித்துள்ளது. 4 எடையுள்ள போஸ்டர் நிலவை நோக்கி மணிக்கு 9,000 வேகத்தில் பயணித்து வருவதாகவும் அது மோதும் போது நிலவில் பெரிய அளவில் பள்ளம் ஏற்படும் எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் போஸ்டர் நிலவின் பின்புறத்தில் மோத இருப்பதால் அந்த நிகழ்வை பூமியில் இருந்து பார்க்க முடியாது எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். கைவிடப்பட்ட ராக்கெட் உள்ளிட்ட விண்வெளி குப்பைகள் நிலவில் மோதுவது இது முதல் முறையல்ல என்பதால் இந்நிகழ்வால் பெரிய அளவில் விளைவுகள் எதுவும் ஏற்படாது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சில விண்வெளி ஆய்வாளர்கள் நிலவில் ராக்கெட் மோதும் இந்த ஒரு நிகழ்வு பெரிய விடயம் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அதே சமயம் இந்த நிகழ்வை ஒரு அற்புத ஆராய்ச்சிக்கான வாய்ப்பு என்றும் நாசா குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவில் 2020 ஏப்ரல் மாதத்தில் பதிவான மின்னல் உலகின் மிக நீளமான மின்னல் என்ற புதிய சாதனையை படைத்துள்ளது. சுமார் 770 நீளமுள்ள இந்த மின்னல் அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டி முதல் கொலம்பஸ் நகரம் வரையுள்ள தொலைவை உள்ளடக்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அமெரிக்காவில் 2020 ஏப்ரல் 29 மிசிசிப்பி, லூசியானா மற்றும் டெக்சஸ் ஆகிய பகுதிகளின் மேற்பரப்பில் தோன்றிய இந்த மின்னல் சுமார் 768 அல்லது 477.2 மைல் தூரம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைவானது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் சிட்டி முதல் கொலம்பஸ் வரை அல்லது லண்டன் முதல் ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரம் வரை உள்ள தொலைவை உள்ளடக்கியது என்று உலக வானிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய சாதனைக்கு முன்பாக அக்டோபர் 31, 2018 தெற்கு பிரேசிலின் பகுதியில் தோன்றிய போல்ஷிங்ஷாங் என்ற மின்னலை விட 60 கூடுதலாக பரவி இந்த சாதனையை செய்துள்ளது. அமெரிக்காவின் 4 முக்கிய நகரங்களில் ஜனவரி மாதம் தமிழ் பாரம்பரிய மாதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ் வழி வந்தவர்களில் பெரும்பாலானோர் அமெரிக்காவுக்கு முக்கிய பங்களிப்பை செய்துள்ளனர். முக்கியமாக சுந்தர் பிச்சை, கமலா காரிஸ், இந்திரா நூஜி, விஜய் அம்தராஜ், சி கே பிரகலாத், மிண்டி கெய்லிங் ஆகியோர் பல்வேறு துறைகளில் தங்களது பங்களிப்பை கொடுத்துள்ளனர். குறிப்பாக கலிபோர்னியா மாகாணத்தில் தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்தோர் சுமார் 60,000 வசிக்கின்றனர். அவர்களுக்காகவும் தமிழின் சிறப்பை அங்கிருப்பவர்களை அறிய செய்யும் வகையில் சாக்ரமென்டோ தமிழ் மன்றம் செயற்படுகிறது. இம்மன்றம் பரிந்துரைத்தலின் பேரில் ஜனவரி மாதம் தமிழ் பாரம்பரிய மாதமாக கலிபோர்னியா மாகாணத்தின் முக்கிய நகரங்களான போல்சோம், ரோஸ்வில், ராக்லின், பிரான்சோ கோர்டோவா ஆகியவற்றின் மேயர்களினால் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 1,000 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் இதுவரை கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 37.43 உயர்ந்திருக்கின்ற நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நோக்குடன் தீவிரமாக தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ஒமிக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக தடுப்பூசிகள் செலுத்தும் செயற்பாடுகள் வேகமாக இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக ஒமிக்ரான் தொற்றால் அண்டை நாடுகள் தடுப்பூசிகளை தொடர்ந்து செலுத்தி வருகின்றன. இந்த நிலையில் இன்று மாலை நிலவரப்படி உலகம் முழுவதும் 1,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக இதில் 425 பேர் 2 தடுப்பூசிகளை எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் தினசரி அறிக்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.